ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பிளஸ்ஸி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, பாருங்கள், இது வந்து ஆற்றுல பிடிச்சிட்டு வந்த மீனுங்க. இது வந்து கெண்டை மீன். இந்த கெண்டை மீன் வந்து நிறைய முள்ளுகு இருக்கும். இந்த மீனை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறதாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம். இந்த மீன் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வர, ஒரு கிலோ சைஸு அந்த அது வரையெல்லாம் இருக்குதுங்க. நீங்கள் வந்து இந்த மீனை வந்து நம்ம எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மீனை இந்த மாதிரி எடுத்துங்க, ஒரு கத்திரி எடுத்துங்க, சிஸ்ஸர் ஒன்று எடுத்துங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதை வாழை கட் பண்ணிக்கங்க. இன்னும் சைடில் உள்ள அந்த முள்ளெல்லாம் நம்ம ரெக்கையெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த சைடு அதே மாதிரி கட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக நம்ம வேலை முடியும். நீங்கள் கத்தியிலலாம் கட் பண்ணும்போது கையில் வந்து இந்த குத்துறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி முறையில் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா 10 நிமிஷத்தில் 1 கிலோ மீனெல்லாம் தாராளமாக க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த மீன் எடுத்து செலாம்பெல்லாம் எடுத்துக்கணும். எடுத்துட்டு தான் நீங்கள் வந்து இந்த சைடில் வாள், சைடில் உள்ள முள்ளெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கங்க. இதே மாதிரி எல்லா மீனையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம டேமில் வாங்குற மீன்னாலும் சரி, நமக்கு மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தாலும் சரி, இந்த மீனை வந்து நம்ம ஈஸியாக வீட்லேயே க்ளீன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரி சைட்லலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு கத்தி எடுத்து அந்த தலைப்பகுதியை நம்ம ரெண்டு சைடும் அந்த கோர்வாயோடு பிச்சுட்டு இந்த மாதிரி பிச்சை எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். பாருங்கள், அந்த நம்ம அறுக்கிற அந்த இதையும் கூட அதுவும் சதை பீஸ் தான், அதையும் நம்ம போடலாம். இந்த மாதிரி அந்த எடுக்கிற பீஸை இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கங்க. க்ளீன் பண்ணிவிட்டு சிசர்லேயே இந்த சென்டரை அப்படி கட் பண்ணி அதில் உள்ள குடல் இந்த இதெல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஈஸி மெத்தடுங்க. நம்ம வீட்லேயே இந்த மாதிரி மீனுங்க வாங்கினாலும் பிடிச்சிட்டு வந்தாலும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், சென்டரில் கத்திரியிலலாம் க்ளீன் கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம அந்த சென்டரில் உள்ள அந்த குடலெல்லாம் எடுத்துகிட்டு அதில் கருப்பாக இருக்கும் அதெல்லாமே நம்ம இந்த வயிற்று பகுதியில் உள்ள அந்த கருப்பு மாதிரி இருக்கிற அந்த வேஸ்டேஜ் எல்லாம் எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு, பிகினர்ஸுக்கு மீனெல்லாம் க்ளீன் பண்ண தெரியாது. நிறைய பெரியவங்களுக்கே வந்து மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியாது. இந்த மாதிரி முள்ளுள்ள மீன்களையெல்லாம் நீங்கள் இந்த ஈஸி மெத்தடில் க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த சென்ட்ரா உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து மீன் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த அளவு துண்டை ரெண்டாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் குழம்புக்குன்னு காட்டியும் நாங்கள் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணுறோம். எல்லா பீஸையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம இதில் வந்து உப்பு போட்டு நம்ம மீனை இந்த மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. உப்பு போட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம இப்போ தண்ணியில் இந்த பைப்பை ஓப்பன் பண்ணி விட்டு நீங்கள் இந்த உள்ள உள்ளதெல்லாம் மீதி ஏதாவது வேஸ்ட் இருந்ததுன்னா இந்த மாதிரி எடுத்துக்கங்க. நம்ம எதுக்கு உப்பு போடுறோம்னா, அந்த உப்பு மீனில் உள்ள தேவையில்லாத அந்த வலுவலுப்பு தன்மையெல்லாம் வந்துடும். மீனும் பார்த்திங்கன்னா வெள்ளை வெளையர்னு ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி லாஸ்ட்டாக
சென்ட்ரா உள்ளதெல்லாம் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆற்றுலேருந்து நம்ம பிடிச்சிட்டு வர மீனை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள், ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஒரு கிலோ மீனெல்லாம் உங்களுக்கு 10 நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணிடலாம். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஈஸியாக இருந்தானு உங்களோட கமெண்ட்ஸும் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தவறாமல் பிளஸ்ஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மீன் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத நான் வந்து ஒரு வீடியோவாக நாங்கள் போட்டிருக்கோம். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நங்கு கருவாடு எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிற வீடியோவும் நாங்கள் போட்டிருக்கிறோம். அதோடய லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.